சட்டப்பேரவை அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு கோரும் புதிய மசோதா சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றுவது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநர் திருப்பி அனுப்பிய கடிதத்தை வாசித்து காட்டினார். பின்னர் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க கோரும் மசோதாவை சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் மாநில மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீண்டும் தாக்கல் செய்தார். உயர்நிலை குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே நீட் விலக்கு மசோதா சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டதாகவும் அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். பயிற்சி மையங்களில் படித்தவர்கள் மட்டுமே வெற்றி பெறும் வகையில் நீட் தேர்வு உள்ளது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நீட் தேர்வினால் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ படிப்பு எட்டாக்கனியாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்காமல் நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு இது குறித்து விரிவாக ஆய்வு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து சட்ட நுட்பங்களை ஆராய்ந்து கடந்த ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட மாணவர் சேர்க்கையின் புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே அறிக்கையை அளித்துள்ளது. உண்மை நிலை என்னவென்றால் நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழு இது குறித்து விரிவாக ஆய்வு செய்தும் பொதுமக்களின் கருத்தினை பெற்றும் சட்ட நுட்பங்களை விரிவாக ஆராய்ந்தும் ஏழு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அரசை பொறுத்தமட்டில் இந்த ஏழு பரிந்துரைகளை மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் பல்வேறு செயலர்கள் கொண்ட குழு ஆராய்ந்து இந்த சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கே வி குப்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியும் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வேல்முருகன் பேசுகையில் நீட் தேர்வு பயிற்சிக்கே மாணவர்கள் பல லட்சம் வரை பணம் செலுத்த வேண்டியுள்ளதால் அது ஏழை மாணவர்களுக்கு எதிராக உள்ளது, இது சமூக அநீதியான தேர்வு எனவும் தெரிவித்தார். இதனால் நீட் விலக்கு மசோதாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரிக்கிறது எனவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் நீதிபதி ஏ கே ராஜன் குழு அறிக்கையை ஆளுநர் அவமானப்படுத்தியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது என்றும் அவ்வாறு ஆளுநர் கருதவில்லை என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து தாம் விரிவாக பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பேரவைத் தலைவர் உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நீங்கள் பேசலாம் என்றார். தாம் இதுகுறித்து ஆரம்ப நிலையிலேயே பதிலளிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டதால் அவைத் தலைவர் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈஸ்வரன் பேசுகையில் நீட் தேர்வு மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறது என கூறினார். 8 கோடி மக்கள் சார்பில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது வேதனை அளிக்கிறது என அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டை 15% அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் நிறைவேற்றுவதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹருல்லா பேசுகையில் சமூக நீதிக்கு எதிரான நீட் நுழைவுத் தேர்வு தமிழகத்துக்கு தேவையில்லை என கூறினார். மதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் சதன் திருமலைக்குமார் பேசுகையில் நீட் தேர்வு திணிக்கப்பட்டுள்ளதால் அது அநீதி இழைக்கப்பட்ட தேர்வு என குறிப்பிட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் தளி ராமச்சந்திரன் பேசுகையில் நாட்டிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றும் பொதுப்பட்டியலில் உள்ள நீட் தேர்வு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது எனவும் குறிப்பிட்டார். நீட் விலக்கு மசோதாவை மனதார வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் நாகை மாலி பேசுகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு நீட் தேர்வு தமிழகத்திற்கு வேண்டாம் என ஏ கே ராஜனின் குழு பரிந்துரை செய்துள்ளது என குறிப்பிட்டார். விடுதலைகள் சிறுத்தை கட்சி எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி பேசுகையில் நீட் தேர்வு கூடாது என்பது மட்டுமல்ல நுழைவுத் தேர்வே கூடாது என்பதுதான் தமது கட்சியின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். பாமக உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் மசோதாவை தமது கட்சி ஆதரிப்பதாக தெரிவித்தார்.
காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வ பெருந்தகை நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறும் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்றும் இந்த மசோதாவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சி விஜயபாஸ்கர் பேசுகையில், உயர்கல்வித்துறையில் நுழைவுத் தேர்வே வேண்டாம் என கடந்த 2005 அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் சட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், நுழைவுத் தேர்வே வேண்டாம் என திமுக ஆட்சிக்காலத்தில்தான் சட்டம் இயற்றப்பட்டதாக கூறினார். நீட் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டதே மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில்தான் என விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் அஇஅதிமுக அனைத்து காலகட்டத்திலும் உறுதியாக உள்ளதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அஇஅதிமுக ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்தார். திமுக அஇஅதிமுக உறுப்பினர்கள் இடையே நுழைவுத் தேர்வு குறித்து காரசாரமாக விவாதம் நடைபெற்ற நிலையில் ஒருமனதாக நிறைவேறக்கூடிய மசோதாவுக்கு அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரும் தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகையில், கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டவும் கல்வி உரிமையை மீட்டெடுக்கவும் இன்றைய தினம் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றதாக தெரிவித்தார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் பல்வேறு சிறப்புமிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றி சாதனை படைத்துள்ளது. அந்த வகையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 7.5% இடஒதுக்கீட்டை இந்த சட்டப்பேரவைதான் உறுதி செய்துள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை அகற்ற சட்டப்பேரவையில்தான் முடியும் என்று தெரிவித்த முதலமைச்சர், நீட் விலக்குக்காக மட்டுமல்ல 8 கோடி தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்டவும் சட்டப்பேரவையின் இறையாண்மையை காக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நீட் தேர்வு என்பது தனியார் பயிற்சி மையங்களுக்கு சாதகமானது என்று குற்றம் சாட்டிய முதலமைச்சர், கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு நீட் தேர்வு பெரும் தடையாக உள்ளது என்றும் கூறினார். நீட் தேர்வுக்கு முன் 90% இடங்களை மாநில பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் பெற்று வந்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்வு வந்த பிறகு தமிழக பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களின் நிலை மருத்துவ படிப்பில் எட்டாக்கனியாக இருப்பதை பார்க்க முடிகிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நீட் தேர்வு என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது அல்ல என்றும், இந்திய மருத்துவ குழுமத்தால் பரிந்துரைக்கப்பட்டது என்றும், இது ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்களை பாதிப்பதால் இந்த நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு பெற அவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அந்த கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று கூறி குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சட்டம் தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்தது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பொறியியல் மருத்துவக் கல்விக்கு மாணவர்களை சேர்த்துக் கொண்டிருந்தோம். கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறத்திலும் உள்ள ஏழைகளிலும் நடுத்தர வர்க்கத்தில் இருந்தும் எண்ணற்றவர்கள் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பட்டம் பெற்று இன்று பார்ப்போற்ற மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சமூக நீதி, சட்ட நீதி, ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமை, தமிழினத்தின் மேன்மை, மொழி மேம்பாடு ஆகிய அனைத்துக்கும் அடித்தளம் அமைத்த இந்த சட்டமன்றத்தில் நின்று நீட் என்ற சமூக அநீதி அகற்ற இந்த சட்டமன்றத்தால் முடியும், நிச்சயமாக முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலமைச்சரின் உரைக்கு பின்பு தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. பின்னர் அவையில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன், மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினாா்.